இணை சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஈடேன்னு சொல்கிறாங்க, உற்றார் உறவினர், ஒரே பொருள் தரும் இரு சொற்கள் வந்து இணைஞ்சு வருது. அப்புறம் என்ன சொல்கிறது, எதிரிணை சொற்கள்லாம் இருக்குது. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உயர்வு தாழ்வு, அல்லும் பகலும், அடியும் நுனியும், இதெல்லாம் வந்து எதிரிணை சொற்கள். இணை சொற்கள்னு பார்த்திங்கன்னா தமிழ் மொழி இணை இணையாக அமைந்த சில சொற்களை குறிக்கும். இணை சொற்களை பொருத்தமான இடங்களில் பயன்படுத்தினால் மொழி நடை சிறக்கும், சொல்லப்படும் கருத்தும் திருத்தமாய் விளங்கும். நாம் செய்திகளையும் கருத்துக்களையும் பிறரிடம் கூறும்போது சோபட கூறுவதற்கே ஒரு பொருள் தரும். இரு சொற்களை இணைத்து பயன்படுவது இணை சொற்கள்னு சொல்வோம். அப்போ நேர் இணை சொற்கள்னா சீரும் சிறப்பும், பேரும் புகழும், ஈடு இணை, நோய் நொடி, குற்றங்குறை, கூண் குருடு, முக்களும் முனகலும், வாடி வதங்கி, வாயும் வயிறும், இடுக்கு மிடுக்கு, எடக்கு மடக்கு, தங்கு தடை, முட்டி மோதி, ஒட்டி உளுந்து, இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அப்போ செறியினை சொற்கள் அப்படின்னா செக்கச்செவேல், வெள்ளை வேலர், பச்சை பசையில், நட்ட நடுவில். செயல் செறியினை சொற்கள்னா அழுது அழுது, நடந்து நடந்து, கொஞ்சம் கொஞ்சம், பார்த்து பார்த்து அப்படி சொல்லலாம். ஒரு சொல்லின் பண்பு அல்லது செயலை வலுவூட்டும் விதமாக ஒத்த பொருளுடைய இரு சொற்கள் இணைந்து வருவது செறியினை சொற்கள்னு சொல்லுவோம். செறியினை சொற்கள் வந்து பண்பு செறியினை சொற்கள் சொல்லலாம். அதுதான் வந்து கலர் அந்த மாதிரி குடிக்கிறது, பச்சை பசை, இதெல்லாம். அதே வந்து செயல்னா அழுது அழுது, அதெல்லாம் வந்து அதில் வரது. இணை சொல்லோட வகை என்ன பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நேரிணை சொற்கள், எதிரிணை சொற்கள், செறியினை சொற்கள், மூன்று வகைப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து என்ன சொல்கிறது, ஒன்றுக்கொன்று அப்போ இணையான இது வரதான் வந்து இணை சொற்கள்னு சொல்லுவோம். சாரி. அப்புறம் எதிரிணை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்னதாக முரண்பாடாக இருக்கிறது தான் எதிரிணை சொற்கள். அது வந்து எப்படி வரும் அப்படின்னா என்ன சொல்கிறது, முரண்பாட்டோட வர்றது தான் வந்து நேரிணை சொற்கள். அதை தான் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அது ஜோடி போட்ட சொற்கள்னு தான் சொல்லுவாங்க. நம்ம இரவு பகலாக பாடுபட்ட நியாய தர்மங்களை அறிந்து வாழ வேண்டும். முதல் வாக்கியத்தில் பார்த்திங்கன்னா இரவு பகல்னு சொல்கிறது வந்து இரண்டாவது வாக்கியத்துலேருந்து முரணாக வருது. அப்போ ஜோடியாக வருது, இரவு பகல், அல்லும் பகலும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது அதுக்கான எக்ஸாம்பிள் தான் அது. சாரி, எதிர் இதுவாக இருக்கிறது. சும்மா பேச்சுவாக்கில் வந்து நடு சென்றுன்னு சொல்லுவோம்ல, அது தோட்டம் துருவு, கண்ணீரும் கமலுமாக இருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தற்போது எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா பார்க்க முடியலையே. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கிராமத்து கொச்சை பேச்சு வழக்கை வந்து நினைக்கிறாங்க. நேரிணை, எதிரிணை, செறியணைன்னு சொல்லியிருக்கோம். உண்மையில் இப்படி ஒரு இரு சொற்களை இணைத்து சொல்வது தான் வந்து இலக்கணத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்கிறோம். ஒரு விஷயத்தை வந்து அழகுபட சொல்ல உதவுகிறது தான் வந்து இணைத்து சொல்கிறதுக்காக தான் இணைய சொற்கள் இருக்குது. நோய் நொடி இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் தான். ஆனால் ஒரே பொருள் கொண்ட சொற்கள் வந்து இணைவது தான் நேரிணை. அதுவே வந்து ஆப்போசிட் முரணாக இருக்கிறது தான் வந்து இது கண்ணங்கரிய, செக்கச்சவையல், பச்சை பசையல், இதெல்லாம் வந்து செறிவினை. உப்புன்ற சொல்லு வந்து கல்லுப்புன்னு சொல்கிறோம், தூளாகப்பட்ட உப்புன்னு சொல்லு, துல்லியமாக குறிப்பிட உதவும் சொல்லு வந்து சால்ட் உப்பு. அப்போ இந்த இடத்தின் நடுப்பகுதியை வந்து இன்னும் துல்லியமாக கொடுவோம்னா நடு சென்றுன்னு சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கொச்சை வார்த்தை அப்படின்னாலும் அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம பயன்பாட்டில் வந்து ஒரு சில இஷ்யூ இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படின்ட்டு சொல்கிறது, பானைகள் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருக்குது, நேற்று வரை கீரியும் பாம்பும் போல் இருந்தவர்கள் இன்று நட்புடன் பழகிறார்கள், இதெல்லாம் எக்ஸாம்பிள். தேர்வில் கண்ணும் கருத்துமாக படித்ததால் நான் வகுப்பில் முதலாவதாக, கண்ணும் கருத்துமாக ரொம்ப சின்சியராக படித்தேன். வாழ்வில் இன்பமும் துன்பமும் உண்டு, அதனை கண்டு நாம் சோர்வடையக்கூடாது, இதெல்லாம் இன்பமும் துன்பமும். அப்புறம் மன்ற விழாக்களில் எங்கள் ஆசிரியன் பேச்சு ஈடும் எடுப்புமா, அப்படியே நல்ல அம்சமாக இருந்ததுப்பா சொல்கிறோம்ல, அன்றும் இன்றும், அங்கும் இங்கும், உயரும் தாழும், இன்னும் மண்ணும், இன்பமும் துன்பமும், இது எல்லாமே வந்து முரண்பாடாக இருக்கிறது தான் இது. வாழும் தோளும், கீழும் மேலும், நன்மை தீமை, வினாவிடை, விருப்பு வெறுப்பு, குறுக்கும் மறுக்கும், கையும் களவும் பிடிபட்டுறம் பத்திரடம் அப்படி சொல்கிறோம். கண்ணும் கருத்தும், அப்புறம் கண்ணும் காதும், அப்போ கண்ணு காது வச்சு பேசுகிறாங்க. இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை ரூமர் கிளப்பி விடுறாங்க, அப்போ அது சொல்லுவோம்ல அது. அப்போ பார்த்தீங்கன்னா அம்மா முருகா நான் கடைக்கு போய்விட்டு வருகிறேன், நீங்கள் கிண்டலும் கேலியும் பண்ணுறேன்னு சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டலும் கேலியும், இதெல்லாம் தங்கு தடையின்றி பேசுறது அப்படின்னு சொல்கிறோம். படிக்க சொன்னால் மட்டும் படிக்காதேன்னு சொன்னால் தங்கு தடையன்னா சரளமாக பேசுறியா அப்படின்னு சொல்கிறோம்ல, அது அக்கம் பக்கத்தில் பேசாதே என்று சொன்னீங்க. அப்புறம் வந்து பேசுனா அக்கம் பக்கத்தில் பார்த்தா நெய்பர்ஹுட்டு சொல்கிறோம்ல, அதுதான். மேடும் பள்ளமாக உள்ளது, பல்லாங்குழி போல் சாலையெல்லாம் வந்து மழை காலத்தில் வந்து மேடும் பல்லாங்குழி போல் மேடும் பள்ளமாக இருக்குது, பல்லாங்குழி விளையாடுவோம்ல அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்ல வராங்க. ஆறுதுணை கிழந்த
குழந்தையை பார்க்க கூட்டம் கூட்டமாய் மக்கள் தென் கூட்டம் கூட்டமாய் தலைமுறை தலைமுறை நின்று தமிழகம் பறைசாற்றுகின்றான் தஞ்சை பெரிய கோயில். அப்போது மழை இல்லாமல் பயிர்கள் வாடி வதங்கி இருக்குது. இதெல்லாமே வந்து அந்த மாதிரி இதுக்காக தான். வாடி வதங்கின்றது வந்து நேர் இணைச்சொல் வகையை சார்ந்தது. வெற்றிம் தோலை வந்து எதிர் இணைச்சொல். பச்சை பேசல் வந்து செரி இணைச்சொல். இது எல்லாமே அதோடய எக்ஸாம்பிள்ஸ் தான்.